ஆமா இன்னைக்கு நாச்சி முத்தே துணை. ஆ போடு துணி அப்பளா போடு. இந்தா பெரிய அண்ணனுக்கு ஒரு உருண்டை, சின்ன அண்ணனுக்கு ஒரு உருண்டை, இது எனக்கு கடைக்குட்டிக்கு ஒரு உருண்டை. நாச்சிமுத்தே நாம செய்யறதாண்டா சரி. இந்த சாப்பாடு ரசம் மோறுன்னு தனித்தனியா சாப்பிட கூட எப்படியும் உள்ளதானே போய் கலக்க போகுது. அத முன்னாடியே உருட்டி விட்டு கலந்துட்டா எவ்வளவு நேரம் மிச்சம். சாப்பிட்டப்புறம் தண்ணி குடிக்கிறோமே, அதையும் இதுல சேர்த்து கலந்துட்டா இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம். அதுக்கப்புறம் கடைசியா வாழைப்பழம் தின்றோமே, அதையும் சேர்த்து பிசைஞ்சிட்டா இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம். குடுங்க சேர்த்துருவோம். எடே இந்தா இந்தா வாழைப்பழத்தை கசக்கி. ஐயோ டேடே என்னடா இது, தினமும் குழம்பு கூட்டு பொரியலன்னு ருச்சி ருச்சியா ஆக்கி வைக்கிறேனே, இப்படியா போட்டு திங்கிறது. வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன வேணும்னாலும் ஆகி தொலையட்டும், வாய்க்குள்ள போகும்போது கொஞ்சம் ருச்சியா இருக்க வேண்டாமா? வேணும்னா புண்ணாக்கியும் கலந்துக்குவோம். நீ சும்மா இரு, இந்த சாப்பாட்டு விஷயத்துல நாச்சி முத்து என்ன முடிவு பண்ணுதோ அதுபடிதான் நாங்க நடந்துக்குவோம். நீ உள்ள போ. உங்களை சொல்லி திருத்த எனக்கு திராணியும் இல்லை, சொன்னதை புரிஞ்சுக்க உங்களுக்கு திறமையும் இல்லை. கடவுள் உங்க தலையில என்ன எழுதிருக்காரோ அப்படியே நடக்கட்டும். தலையில நம்ம அம்மா சரியான மக்குடா. எப்படி இல்ல, வருஷம் ரெண்டு தடவை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், அப்புறம் எவ்வளவோ தரம் மழையில நினைக்கிறோம், அதுக்கு அப்புறமும் கடவுள் நம்ம தலையில எழுதுனது அப்படியேவா இருக்கும், அழிஞ்சிராது. ஏமா என்னம்மா அதுக்குள்ள படுத்துட்டீங்க? உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கப்பா, தூங்குறேன். நீ தூங்கிட்டா அப்புறம் நாங்க எப்படி தூங்குறது? அதானே நீ வழக்கமா சொல்ற கதையை கேட்டுட்டு தானே நாங்க தூங்குற வழக்கம். கதையே சொல்லுமா, அசதியா இருந்த கை கால அமுக்கி விடுறோம். வேண்டாம் வேண்டாம்ப்பா, நீங்க நாலு பேரும் சேர்ந்து கை கால பிடிச்சு விட்டா எனக்கு உடம்பு வலி போகாது, உயிர் தான் போகும். எங்களுக்கு தெரியாம அது போயிடுமா? நீ பேசாம படு, வலிக்காம பிடிச்சு விடுறோம். அண்ணே இது ஏன் கால்? இது ஏன் கால்? அதெல்லாம் முடியாது, கைதான் உங்களுக்கு கால். எனக்கு கையோ காலோ நீங்க முடிவு பண்ணீங்க, எனக்கு கழுத்தை விட்டுருங்க. விடுங்கடா, ஏண்டா இப்படி சண்டை போடுறீங்க, என்ன விட்டுருங்க, கதைய சொல்றேன். எல்லாரும் ஒத்துமையா இருங்க, இல்லன்னா அந்த நாலு எருதுங்க கதையாயிடும். அது யாருமா அது நாலு எருதுங்க? அது கதையில வருது. வரட்டும் வரட்டும். ஒரு காட்டுக்குள்ள நாலு எருதுங்க ஒத்துமையா மேஞ்சிட்டு இருக்கும். அதை எப்படியாவது அடிச்சு தின்னணும்னு ஆசைப்பட்ட ஒரு புலி பல தடவை முயற்சி பண்ணி பார்த்தது. அது நாளும் ஒன்னா சேர்ந்து புலிய விரட்டி அடிச்சிருச்சு. அடிச்சிருச்சா? அதுங்க பிரிஞ்சு இருந்தா தான் தனக்கு இரையாக்கிக்க முடியும்னு நினைச்ச புலி ஒரு குள்ள நரிய பிடிச்சி எருதுங்க கிட்ட தூது விட்டுச்சு. தந்திரசாலியாச்சே நரி, நாலு எருதுங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அதுகளை தனித்தனியா பிரிச்சிடுச்சு. அவ்வளவுதான், தனித்தனியா மேஞ்ச ஒவ்வொரு எருதும் அந்த புலிக்கு பலியாயிடுச்சு. இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுகிட்டீங்க? எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு நல்ல முத்து. எனக்கு மட்டும் புரியாம இருக்குமா நாச்சி முத்து? ஓ டேடி என்னடா இது, வயலுக்குள்ள காளை மாடுங்க மேஞ்சிட்டு இருக்கு, வேடிக்கையா பாத்துட்டு இருக்கீங்க? தாதா இருமா, நீ விரட்டாத, நாங்க தானே மேய விட்டோம். நீங்களா மேய விட்டீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏமா நேத்து ராத்திரி நாலு எருதுங்க கதை சொன்னியே, நினைவு இருக்கா? ஆமா. அந்த நாலு எருதுங்களை அந்த புலி ஏன் அடிச்சது சொல்லு பாக்கலாம். தனித்தனியா மேஞ்சிருந்தால அதான் தப்பு, காட்டுல போய் அதுங்க மேஞ்சதாலதான் அந்த கதி. பேசாம வயல்ல மேஞ்சிருந்தா புலி வந்திருக்குமா இல்ல அதுங்களை அடிச்சிருக்குமா? அதனாலதான் நம்ம வீட்டு எருதுங்களை நம்ம வீட்டு வயல்லயே மேய விட்டோம். எப்படி நீ சொன்ன கதையில இருந்து நாங்க என்ன புரிஞ்சுகிட்டோம் கேட்டியே, இதான் நீ புரிஞ்சுக்க. ஐயோ கடவுளே, நல்ல புள்ளங்கடா. ரொம்ப நன்றிம்மா. உங்களை பெத்ததை விட நாலு குழவி கல்ல பெத்திருக்கலாம். இப்பவே உங்க மாமா வீட்டுக்கு போறேன், அவன் கை கால பிடிச்சாவது அவன் மகளை பொண்ணு கேக்குறேன். உங்க நாலு பேர்ல அவளுக்கு யார பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ணிக்கிட்டும், அவ காலடி எடுத்து வைக்கிற நேரத்திலயாவது உங்களுக்கு நல்ல புத்தி வருமானு பாக்கலாம். என்ன மைனர் என்ன போட்டீங்க? ராணி. அப்படியா? அப்போ என்னது கர்ச்சி போட்டு எடுக்கிறீங்க? என் மனைவி இறந்ததுல இருந்து நான் ஒரு கடுமையான விரதத்துல இருக்கிறேன், எந்த பொண்ணையும் கையால தொடர்றது இல்லன்னு. அது சீட்டு ராணியா இருந்தா என்ன, ரோட்டு ராணியா இருந்தா என்ன? பண்ணையார், நானும் எத்தனையோ ஏகபத்தினி விரதங்களை பார்த்திருக்கேன், அவங்க அத்தனை பேர்லயும் நீங்க ஒரு தனிப்புறவி. வணக்கம். சௌக்கியமா இருக்கியா தம்பி? என்ன விஷயம்? உன்னையும் பொண்ணையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாங்க அத்தை வாங்க. தம்பி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்.
சரி சரி, என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லு. அத்தை அப்பா கூட பேசிட்டுங்க, நான் காஃபி கொண்டு வரேன். சரிம்மா. என்ன விஷயம்? எனக்கு உறவுன்னு சொல்லிக்க, இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான்ப்பா இருக்க. ஆமா. என் பிள்ளைங்க கல்யாண விஷயமா உன்னை கலந்து பேசி முடிவு பண்ணலான்னு வந்தேன். அப்படியா? ஸ்ரீரங்கத்து உலக்கையும் உன் அதிசய பிள்ளைங்களும் ஒண்ணு, அவனுங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது சம்பந்தம் வந்ததுன்னா வளைச்சு போட்டுக்க, நானும் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றேன். பொற வராம இருக்க ஒரு புடி அள்ளி போட்டுக்கிறேன். அப்ப நம்ம பொன்னி. பொன்னியா? அவளுக்கு என்ன ராஜா விட்டு கண்ணு குட்டி? இந்த ஜில்லாவில இருக்கிற அத்தனை லட்சாதிபதியும் அவளை கொத்திக்கிட்டு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அதுல அழகு அறிவு அந்தஸ்து உள்ளவனா பார்த்து நானா ஜல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறேன், தெரியுமா? அத்தை காஃபி வேண்டாம்மா. ஆசையோட குடுக்கறா, வாங்கி வாயில ஊத்திக்க. பரவாயில்லப்பா. அத்தை ரொம்ப தாங்காதே, அவங்க என்ன நம்ம சம்பந்தியா? அப்பா சம்பந்தியா வரக்கூடாதுன்னு சட்டம் ஒண்ணும் இல்ல. பொனி பொனி கொஞ்சம் நில்லுங்கம்மா. உங்க தம்பி உங்களை எடுத்தறிஞ்சு பேசினதுக்கு அவருடைய நண்பருங்கிற முறையில மன்னிப்பு கேட்டுக்கிறம்மா. பரவாயில்லைங்க, என் வருத்தம் எல்லாம் என் பிள்ளைங்கள யாராவது ஒருத்தனுக்கு அவன் பொண்ணை கொடுத்துருக்கலாமேன்னு தான். அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்க நாலு பிள்ளைங்களுக்கும் நல்ல இடத்துல நான் பொண்ணு பார்த்துறேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? சிரமத்தை பார்த்தா நாட்டுல நல்ல காரியமே நடக்காதுமா. வாங்க அத்தை வாங்க, சௌக்கியமா இருக்கீங்களா? கேமராபெல்லாம் அப்புறம் விசாரிச்சுக்கலாம், உள்ள போ. அப்பா. பொன்னி, உன் வீட்டுல நடந்த அவமானம் மாதிரி என் வீட்டுல நடந்திருந்தா நாலு பசங்களுக்கும் விஷத்தை கொடுத்து சாகடிச்சிருப்பேன், வெளியில தலை காட்ட முடியல. அந்த மாதிரி அவமானம் மறுபடி ஏற்படக்கூடாதுன்னுதான் நான் ஒரு முடிவோடு வந்திருக்கேன். என்ன முடிவோட? இதோ பாரு அக்கா. என்னக்கா இதெல்லாம்? வரப்போற என் மருமகளுக்காக இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்ச சொத்துப்பா. கொஞ்ச நாளா எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைங்க இதெல்லாம் இரும்பு கடையில வித்தாலும் வித்துடுவாங்க. நீ ஒண்ணுக்கா, இரும்பு கடையில வித்தாலும் பரவாயில்ல, பேரிச்சம்பழ கடைக்காரனுக்கு போட்டு ஆளுக்கு நாலு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் கல்யாணமாக பொண்டாட்டிங்களோடு வரும்போது இதை அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தம்பி. அக்கா, அந்நியரோ அசலாரோ இதை கொடுத்தா நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். உடன் பொறுப்பு நீ கொடுத்துருக்கிற, தட்டி கழிக்க முடியாது, பாதுகாக்கிறேன், அதனாலதான் வாங்கிக்கிறேன். அக்கா ஒரு சின்ன விஷயம். என்ன தம்பி? இந்த விவரம் உன்னையும் என்னையும் தவிர ஒரு ஈ எறும்புக்கு கூட தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா இதுக்கும் எனக்கும் பாதுகாப்பு இல்லாம போயிடும். இது யாருக்குமே தெரியாதப்பா. அப்பா அது போதும். பொன்னி, அத்தைக்கு மோர் கொண்டா? சாப்பிடுங்க. வேண்டாமா. என்னக்கா? என்னமோ தலை சுத்தரா போல இருக்கப்பா. வீட்டுல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு போ. நான் இங்க படுத்துட்டா என் பிள்ளைங்களுக்கு யாரப்பா சோறு போடுவாங்க? பொன்னி, அத்தை கூடவே போய் ஜாக்கிரதையா வீட்டுல விட்டுட்டு வா. வரேன் தம்பி. வாங்கத்தே. லட்சாதிபதி மாப்பிளையா தேடணும்னு நினைச்சேன், இப்ப கோட்டீஸ்வர மாப்பிளையா தேட வேண்டியதா போச்சு. அத்தை ஏதாவது தைலம் தேய்ச்சி விட்டுமா? ஒண்ணு வேண்டாம் பொன்னி, கொஞ்ச நேரம் நீ என் பக்கத்திலேயே உட்கார்ந்தா போதும். அவர் வந்துருவாரு. நீ யாரு சொல்ற? உங்க மூணாவது பிள்ளையத்தான் சொல்றேன். என்னை பார்த்தா மாயமா மறைஞ்சிடுவாரு, அதனாலதான். ஓஹோ, என் நாலு பிள்ளைங்கள அவன் ஒருத்தன் தாமா கோவக்கார? கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். என்ன பொன்னி அவனை விட்டு கொடுக்காம பேசுறியே? நான் அவரை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். பொன்னி, நீ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டேன்னா நான் நிம்மதியா போய் சேர்ந்து. என்னாச்சு உங்களுக்கு? நெஞ்சு வலிக்குதுமா. நான் போய் வைத்தியர் கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாமா, என் பிள்ளைங்க எங்கெங்கயாவது சுத்திட்டு இருப்பாங்க, போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. சரி. அம்மா, நாங்க வந்துட்டோம். என்னம்மா அப்படி பாக்குறேன்? அம்மா, அத்தை இறந்து போயிட்டாங்க.
போயிட்டாங்க. வயசுல நீ இவ்வளவு அப்பாவியா இருக்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாங்க அண்ணன் தம்பிங்க நாலு பேருமே இப்படிதாங்க. அவங்க எல்லாம் இப்படியோ, ஆனா உன்னுடைய மெட்ராஸ் அனுப்பம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. உட்காருப்பா சாந்தி. சாந்தி, ஐயோ எனக்கு பசி இல்ல. இத பாரு, இந்த ராத்திரி நேரத்துல இந்த கோலத்துல போன உன சந்தேகத்துல புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. ஒழுங்கா இங்கே சாப்பிட்டுட்டு காலைல போயிச்சேரு. சாத்தி, தகராறு பண்ணாம இவனுக்கு சாப்பாடு போடு. கடைக்குட்டி எனக்கு என்னாச்சு? உங்களுக்கு இல்ல அண்ணன்?